நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது உறுதிகோள். எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி, இறைவன், இயற்கை. இவை மூன்றில் எவ்வாறு உறுதியாக இருக்க முடியும், அதற்கு என்னென்ன விஷயங்கள் நம்மால் செய்ய முடியும் என்பதை பற்றிய இந்த பதிவு. கல்வி. கல்வி என்பது ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் கல்வியின் மூலம் பெறும் நன்மைகள் பல. சிறந்த கல்வி மட்டுமே ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக, சிறந்த திறமைசாலியாக, சிறந்த ஆளுமை திறனாக, சிறந்த அறிஞனாக, சிறந்த கலைஞனாக உருவாக்கும் திறமை கல்வி ஒன்றுக்குமே மட்டுமே உள்ளது. கல்வியால் பெறும் நன்மைகள் பல. முதலில் கல்வி கற்கும் போது நம் ஒரு ஈடுபாட்டுடன் கல்வியை சிறந்த முறையில் அதை கற்றுக்கொண்டோமே என்றால் அதனால் கிடைக்கும் பயன்கள் என்னமோ பல. அதனால் கல்வி என்ற ஒரு விஷயத்தில் உறுதியாக தான் எடுத்துக்கொண்ட பாடங்கள், எடுத்துக்கொண்ட திறமைகள், பதிவுகள் அனைத்தையும் முழுமையாக கற்று தீரும் வரை அதன் ஈடுபாடு குறையாமல் நாம் இருந்தோமே என்றால் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். இரண்டாவது இயற்கை. இயற்கை என்பது ஐம்பூதங்கள், இயற்கையே வாழ்விடம். ஐம்பூதங்கள் ஒன்றிணைப்பே இயற்கை. அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவைகளின் சமச்சீர் நிலையே இயற்கையின் வாழ்வாதாரம். இதனுடைய சம நிலைமையே நம்மை அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நம்மால் எவ்வாறு பாதுகாக்க முடியும், எவ்விதமான உறுதித்தன்மை இதில் நாம் எடுக்க முடியும், ஐம்பூதங்களை எவ்வாறு காப்பது? நீர், மழை நீர் சேகரிப்பு, மரம் நடுதல், காற்று மாசுபடுதல் தவிர்ப்பது, இது போன்ற ஒரு சில விஷயங்களால் இந்த ஐம்பூதங்களாகிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அதன் சமநிலையை நம்மால் சரி செய்ய இயலும். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் எப்படி இன்றைய இயற்கை சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதை அப்படியே மற்றும் ஒரு அடுத்த தலைமுறைக்கு நம்மால் கடத்த முடியும். அடுத்ததாக இறைவன். நீ கல் என்று நம்பினால் அது கல், நீ கடவுள் என்று நம்பினால் அது கடவுள். கடவுள் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீ எடுத்தே ஆனால் அந்த கடவுளின் அது சார்ந்த துறைகளில் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களை செய்து அந்த கடவுளின் மேன்மையுறச் செய்ய வேண்டும். அதாவது அந்த கடவுளை மேன்மையுறச் செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக அனைவருக்கும் குலதெய்வம். குலதெய்வம் அதை சீரும் சிறப்புமாக கொண்டு செல்ல வேண்டுமே என்றால் உறுதியாக நல்ல விஷயங்களில் உறுதியாக துணை நின்று அதில் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணி அதை மேன்மையுறச் செய்வோமே என்றால் அந்த இறைவன் இயற்கை போல நம்மையும் காத்து நிற்பார் என்பது. இதுவே இன்றைய பகுதியில் நான் உங்களுடன் கலந்து கொள்ள ஆசைப்பட்டது. நன்றி, வணக்கம்.